சோமாசிமார நாயனார். அம்பர் என்ற ஊரில் மறையவர் குலத்தில் சோமாசிமாரர் பிறந்தார். சோமயாகம் செய்பவரை சோமையாஜி என கூறினர். நாளடைவில் அது சோமாசிமாரர் என்றாயிற்று. எந்த குலத்தில் பிறந்தாலும் ஈசனுக்கு அன்பர் என்றால் அவர் நம்மை ஆளும் குருநாதர் எனும் இயல்பினர். சிந்தை தெளிய சிவனின் ஐந்தெழுத்தை ஓதுவார். அடியவர்கள் யாராயினும் அவர்களை போற்றி வணங்கினார். அடியவர்கள் இறைவனாகவே போற்றத்தக்கவர்கள். அடியார்கள் உள்ளத்தில் எப்போதும் இறைவன் குடியிருக்கிறான். அடியவர்களுக்குள் ஜாதி இனம் பார்ப்பது கூடாது. சிவனை அவர்கள் உருவில் கண்டு வணங்க வேண்டும் என்ற கொள்கைதனை சோமாசிநாதர் கடைப்பிடித்து வந்தார். நம்பியாரூரற்பால் அன்பு கொண்டு திருவாரூர் அடிக்கடி சென்று அவர் திருவடியை வணங்கி வந்தார். அவருக்கு இனிய நண்பரானார். குரு அருளும் திரு அருளும் பெற்று இறைவன் திருவடியினை எய்தினார். ஓம் நமசிவாய.